Hi friends, welcome to UNHIS IAS Academy. So, our topic is historical background of Indian Constitution. Second part. So, first, we will talk about 5 acts. So, next topic is Crown Role. We will talk about British India Company. We will talk about the act in the first video. So, now, Parliament, England Parliament, director, we will control the acts. Now, we will talk about the subject. So, first, we will talk about Crown Role. British government, that is England அரசுக்கு தெரிய வந்து சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா அந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க சரியா சோ அதுதான் வந்து இந்த ஆக்ட்ல வரும் ஓகேவா சோ அப்ப இது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்திய அரசாங்க சட்டம் 1858 அப்படினு சொல்வாங்க இந்த ஆக்ட் சோ இந்த ஆக்ட் வரதுக்கான ரீசன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுதான் 1857 ரிவோல்ட் அப்படினு சொல்வாங்க சரியா சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆக்ட்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ட்ட வந்து என்ன சொல்வாங்க அப்படினா குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படினு சொல்வாங்க சரியா ஒரு இந்திய நல்லாட்சி சட்டம் அப்படினு சொல்வாங்க சோ ஏன் அப்படினா டோட்டலி உங்களுக்கு என்னது பிரிட்டிஷ் கம்பெனி ஆட்சியினுடைய ரூலிங் வந்து முடிவு பெறுது சோ யார் ரூலிங்க்கு வராங்க இங்கிலாந்து அரசினுடைய க்ரௌன் ரூல் அதாவது இங்கிலாந்து அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ இந்தியா வருது ஓகேவா தென் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல என்ன அபாலிஷ் ஆகுது பாருங்க அபாலிஷ் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தி பவர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் and territories and revenues to the British Parliament. So, British Crown or British Parliament. So, அவங்களுடைய அந்த அரசிக்கு அரசியோட கண்ட்ரோலில் என்ன வருது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டாப் பண்ணி அவங்களுடையதை அபாலிஷ் பண்ணுறாங்க அவங்களுடைய ரூலிங்கை டோட்டல் இந்தியாவோட கவர்மெண்ட் ரூலிங் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி டெரிட்டரிஸ் அவங்களுடைய ஆட்சி பகுதிகள் தென் அவங்களுடைய ரெவன்யூ சிஸ்டம்ஸ் ஸோ வருவாய் எல்லாமே என்னது டோட்டல் கண்ட்ரோல் வந்து இங்கிலாந்து அரசியோட கண்ட்ரோலில் வருது அப்படிங்கிறது தான் இதனுடைய பேஸ் சரியா அடுத்தது இந்த ஆக்டில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது ஹிஸ்ட்ரி ஓரியன்டாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரிவோல்ட் நடக்கும் இல்லையா 857 ரிவோல்ட் 1857 ரிவோல்ட் ஸோ அந்த ரிவோல்ட்டில் என்னெல்லாம் வந்து வரதுக்கு அந்த ரிவோல்ட் வந்து மக்கள் வந்து அதை புரட்சி பண்ணுறதுக்கான காரணமாக என்ன இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க ஹிஸ்டாரிக்கல் ஓரியன்டாக அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க கவர்மெண்ட் யார் உங்களுடைய க்ரௌன் இங்கிலாந்து அரசி வந்து அதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் சரி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுவாங்க அது ஹிஸ்ட்ரியில் பார்ப்பீங்க தென் பொலிட்டிக்கலாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்கள நேமாக வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுவாங்க சரியா இப்போ ஆக்சுவலாக நமக்கு வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றது தானே இருக்குது ஸோ அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற போஸ்டிங் என்னவா மாறுது வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாறும் சரியா ஸோ அந்த வைஸ்ராய் அப்படிங்கிறவங்க யாருன்னா இங்கிலாந்து அரசினுடைய பிரதிநிதியாக இந்தியாவில் இருப்பாங்க ஸோ இங்கிலாந்து அரசியால் நியமிக்கக்கூட அவங்க தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்கள விளக்குறதுக்கு அவங்களுக்கு தான் பவர் இருக்கும் ஸோ டைரக்ட் கண்ட்ரோல்டு பை க்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வைஸ்ராய் அப்படிங்கிறவங்க சரியா அரச பிரதிநிதின்னு தமிழில் சொல்லுவோம் ஸோ அந்த போஸ்டிங் என்னதாகுது டிசைனேஷனை சேஞ்ச் பண்ணிட்டாங்க தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படி வந்த ஃபஸ்ட்டு வைஸ்ராய் யார் அப்படின்னா லார்டு கானிங் பிரபு ஆக்சுவலாக உங்களுக்கு 1857 ரிவோல்ட் டைம் யார் தான் இருக்காங்க கானிங் பிரபு தான் இருப்பார் லார்டு கானிங் தான் இருப்பார் தென் அடுத்தது 58ல வந்து இந்த ரோ இது கொண்டு வரும்போது என்னது லார்டு கானிங் தான் இருப்பார் ஸோ இந்த ரிவோல்ட் ஆக்ட் வந்து 1858 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியே வரும் சரியா அதுதான் வந்து இந்த ஆக்டாக வரும் ஸோ 58 நவம்பர் 1 சரியா அலகாபாத் வந்து ஒரு வளாகத்தில் வச்சு தான் என்ன செய்வாங்க மீட்டிங் ஹாலில் வச்சு தான் இந்த அலகாபாத் மீட்டிங்கில் தான் என்ன செய்வார் கானிங் பிரபு வந்து இதை ரீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டயட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எல்லாமே பார்க்குறது தான் தென் இதுதான் வந்து என்னது இதில் தான் ஒரு வைசிராயாக சேஞ்ச் ஆகுவார் ஸோ அப்போ உங்களுக்கு லாஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது யார் தான் உங்களுக்கு கானிங் பிரபு தான் இருப்பார் தென் ஃபஸ்ட்டு வைசிராய் அப்படின்னு சொல்லும்போது யார் தான் இருப்பாங்க லார்டு கானிங் சேம் தான் இருப்பாங்க ஓகேவா தென் அடுத்தது இதில் என்ன அபாலிஷ் ஆகும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன செய்வாங்க அபாலிஷ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் எனக்கு அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த அமைப்புகள் ஸோ அதை வந்து நினச்சாங்க பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனிகள் இருந்ததுனால அதை அபாலிஷ் பண்ணிட்டு புதுசாக ஒரு இங்கிலாந்து கவர்மெண்ட் டேரக்டாக அவங்களுடைய கண்ட்ரோலில் வர மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க நல்லா இருந்தது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம செக்ரட்டரியேட் சொல்லுவோம் செயலகம் அதே மாதிரி செயலகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை என்ன செய்யறாங்க இது கிரியேட் பண்ணுறாங்க சரியா
சோ தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். அப்போ அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு இவங்க என்ன ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. சோ அவங்களுக்கு கேட்கக்கூடியதுக்கு பிரச்சனை இவங்க பதில் சொல்லக்கூடிய எவ்வளவு இருக்கணும். தென் அதே மாதிரி இவங்களுடைய ரிப்போர்ட் அவங்க என்ன செய்யணும், இங்க இருக்கக்கூடிய ரெவன்யூ சிஸ்டம் அந்த எல்லா ரிப்போர்ட்ஸும் என்ன செய்யணும், அவங்க யாருக்கு ஹேண்டில் பண்ணணும், அவங்களுடைய பார்லிமெண்ட் பிரிட்டிஷ் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு என்ன செய்யணும், அவங்க வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது சரியா. தென் அடுத்தது என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து என்ன செய்யறாங்க, புக்ஸ் கிரியேட் பண்றாங்க சரியா. சோ இது எதுக்காக அப்படின்னா நமக்கு வைஸ்ராய் இருக்காங்க இல்லையா, அந்த வைஸ்ராய் இருக்கு அட்வைசரி பாடியாக இருக்கக்கூடியதான் இருக்கு இந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றது. இதுல மினிமம் வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் வச்சு முதல்ல என்ன செய்யறாங்க கிரியேட் பண்றாங்க. சோ 15 பேர் வச்சு என்ன செய்யறாங்க கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றத இந்திய கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை கிரியேட் பண்றாங்க. தென் இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்னதான் அப்படின்னா இந்த செக்ரட்டரி இவங்களுடைய அதாவது உங்களுடைய வைஸ்ராய்க்கு அட்வைசரி பாடியாக இருக்கக்கூடிய அமைப்பு சரியா. சோ இது வந்து அந்த உங்களுக்கு இந்த 1858 ஆக்ட்ல புதுசா கொண்டு வராங்க. அதை இதை தவிர அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கு ஹிஸ்டரி ஓரியன்டா நடந்த ஆக்ட் எல்லாம் இதை வரும் சரியா. நம்ம அந்த இது தவிர்த்துட்டு பொலிட்டிக்கல் ஓரியன்டா நடந்து மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா இந்திய கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. இது இந்திய கவுன்சில் சட்டம் 1861 அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது என்ன ட்ரீட் ஆகுதுன்னா ரொம்ப பெரிய விஷயங்கள் கிடையாது, சிம்பிளாவோட தான் இதுல இருக்கும். சோ இதுல வந்து இந்தியா அசோசியேட்டிங் இந்தியன்ஸ் வித் லா மேக்கிங் ப்ராசஸ் அதாவது இந்தியர்களுக்கு அந்த லா மேக்கிங் ப்ராசஸ் உள்ள ஒரு பவரை கொடுக்குறாங்க. சோ அவங்களும் என்ன செய்யலாம் அந்த சட்டம் உருவாக்கப்படக்கூடிய அமைப்புகள்ல இருக்கலாம் அப்படிங்கறத இது சேர்த்து இந்த ஆக்ட்ல வரும் ஓகேவா. சோ இதன்படி வந்து 1862ல இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் 1861 இதெல்லாம்
உமன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இது இருக்கிறாரு. ஸோ இது வந்து ஹைகோர்ட் ஆக்டை வந்து ஆக்சுவலாக இருக்கும் டோட்டு பேசுமே இருக்கும். மற்றபடி இதெல்லாம் இருந்துச்சு தனித்தனியாக இந்த மாதிரி விஷயம் பண்ணாங்க கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்தது இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1986 சேம் இயர் தான். ஸோ இந்த இதில் இங்கேயும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது என்ன அப்படின்னா ரிசர்வேஷன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸில் என்ன செய்யறாங்க உங்களுக்கு ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணி வந்துருச்சு. ஸோ அதனால ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஃபஸ்ட் இது என்ன செய்யறாங்க இந்த ஆக்டில் தான் கொண்டு வராங்க. தென் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா உங்களுக்கு இப்போ இருக்கலாம் துறை சார்ந்தது துறை சார்ந்த நடவடிக்கைன்னு சொல்லுவோம். அதாவது துறையினர் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் வந்து மினிஸ்ட்ரியில் இருக்குது பார்லிமெண்ட்ல மினிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது நம்ம துறைகள் ஒதுக்கீடு செய்யணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் துறைகள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது இதில் இன்ட்ரூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிவில் சர்வீஸ் ஆக்டில் ரெண்டு தான் ஒரு ரிசர்வேஷன் இன்னும் வந்து இன்ட்ரூஸ் பண்ணுறது போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் இன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்ட்ரூஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 இதில் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியன் கவுன்சில்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா புதுசாலாம் கேட்டாச்சு அப்படின்னு சொல்லி போன இடத்துல படித்தோம்ல. ஸோ அதில் பற்றி என்ன சொல்கிறோம். ஸோ இன்க்ரீஸ் மெம்பர்ஸ் இன் சென்ட்ரல் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் அவங்களுடைய சட்டமன்றம் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் சட்டமன்றம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ லெஜிஸ்லேட்டிவ்ஸ் அதே மாதிரி தான் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுடைய ப்ரொவின்ஷியலையும் சென்ட்ரல்லையும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயும் வந்து என்ன செய்கிறாங்க மெம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இந்திய கவுன்சில் ஆக்டில் வரும். தென் அடுத்தது வந்துன்னா இந்த கவுன்சில்ஸ் இப்போ சட்டமன்றம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக என்ன சட்டம் ஏற்றக்கூடியது பட்ஜெட் தாக்கல் பண்ணக்கூடியது விவாதங்கள் கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது இதெல்லாமே பார்லிமெண்ட் செஷனுக்குள்ள வரும். தென் அதில் வந்து பட்ஜெட் டூ இன்னொன்று அட்ரெஸிங் கொஸ்டின்ஸ் டூ த எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிறது இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பட்ஜெட் சிஸ்டம் அது வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவங்களும் சில விவாதங்களில் பட்ஜெட்டும் வருது. தென் அதே மாதிரி அதே சமயம் விழாக்கள் கொஸ்டின்ஸும் மினிஸ்ட்ரி பேரில் எடுக்க முடியுது அப்படிங்கிறத இந்த சிறப்பு பார்த்துக்குவார். தென் அடுத்தது வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது இருக்கு ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து அப்பாயின் பண்ணுறது யார் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது அப்பாயின் பண்ணுறது வைஸ்ராயா இருக்கிறாங்க. தென் அவங்களுக்கு வந்து அட்வைசரி பாடியாக யார் இருக்காங்க அப்படின்னா ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். ஸோ உங்களுக்கு ஸ்டேட்ஸ் மாதிரி இருப்பாங்கல்ல அப்போ வந்து ப்ரொவின்சியல் ஸோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் வந்து வைஸ்ராய்க்கு அட்வைஸ் பண்ணும் யார் வந்து உங்களுடைய சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் அவங்க அப்பாயின்மெண்ட் யாருன்னா அந்தந்த ப்ரொவின்ஷியலோட கவர்னர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அட்வைசரி பாடியாக யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த ப்ரொவின்ஷியலில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் இருக்காங்க. தென் அதாவது உங்களுடைய லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. தென் ட்ரேட் அசோசியேஷன் மணி மையப்பட்ட அசோசியேஷன் இருப்பாங்கல்ல யூனியன்ஸ் அந்த அவங்க தென் ஜமீன்தார். ஸோ இவங்க எல்லாருமே டிசைட் பண்ணுறது அவங்க டிசைட் பண்ணி அதாவது அவங்களுடைய தெரு குழுமம்லாம் நம்ம இப்போ வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணுறவங்க வந்து பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் வர அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணுறவங்க யார் அப்பாயின்மெண்ட் வந்து தான் வரணும். ஸோ இதான் எனக்கு இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் 1892 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இந்த முக்கியமான ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆக்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது அந்த ஆக்டோட இயர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மினிமம் வந்து அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து என்ன மேட்ச்லேயே உங்களுக்கு யூஸ் இன்னொன்று வந்து மல்டிபிள் சாய்ஸில் யூஸ் ஆகும். தென் அதுக்கு அதை தாண்டி நம்ம வந்து மெயின்ஸ்க்கு ஓரியன்டாக குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக படிக்கிற மாதிரி ஏன்னா குரூப் டூ மெயின்ஸ்க்கு வந்து கிடையாது இந்த ஏரியா. குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு இது இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு குரூப் ஒன் மெயின்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரைட்டா. ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் நோட்ஸை எழுதி வச்சு அதுக்கேற்றவரை நீங்கள் சில மனப்பாடம் பண்ணுங்க. தென் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஆக்ட்லையும் என்னென்ன விஷயங்கள் புதுசாக இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் ரொம்ப தெரியுமா வந்து வடக்கூடிய ஆக்ட் வந்து ரெண்டுமே வந்துடும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக படிச்சது தான் இருக்கும். 1909, 1919, 1935, 1947 இந்த ஒரு நாலு ஆக்ட் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லாம் கொடுங்க. இல்லை உங்களுக்கு என்ன சொன்னால் உங்களுக்கு கொஸ்டின்ஸோ இல்லை குரூப் ஒன் மெயின்ஸ் ஓரியன்டா இல்லை என்ன கொஸ்டின்ஸ் வந்துருக்கோ அது மாதிரி சம்மந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் உங்களுக்கு லிங்க் கீழே கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை வந்து ஜாயின்